வெல்கம் டு சாய் ஹிந்தி வித்யாலயா யூடியூப் சேனல். இன்னைக்கு கிளாஸஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸுக்கு போகலாம். ஈஸியாக ஹிந்தி படிக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி கிளாஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், சம்யுக்தாட்சர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா கம்பைன் ஆர் ஜாயின் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன கம்பைன் அண்ட் ஜாயின் லெட்டர்ஸ் அப்படின்னா, இரண்டு எழுத்துக்கள், ரெண்டு ஹிந்தி எழுத்துக்களை ஒன்றா சேர்த்து புதுசாக உருவாக்கக்கூடிய அந்த சேர்த்து எழுதுகிற, தமிழில் படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அதாவது கூட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஹிந்தியில் இருக்கக்கூடிய கூட்டு எழுத்துக்கள் என்ன அப்படின்றத படிக்கலாம். அதை உங்களுக்கு புரிகிறதுக்காக ஒரு எளிமையான பேட்டர்னில் நான் கொண்டு போகிறேன். என்னன்றதை கொஞ்சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ் எழுதிக்கலாம், ஹிந்தி வேர்ட்ஸ் எழுதிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இக்கு, தமிழில் பாருங்கள், இக்கு ப்ளஸ் கா அப்படின்ற வார்த்தை இருக்குது. இதை நேற்று வீடியோவில் நான் என்ன சொன்னேன், இந்த புள்ளி வைக்கிற எழுத்தை மூணு டைப்பாக எழுதலான்னு சொன்னேன். அதில் ஒன்று புள்ளி வச்சு எழுதலாம் அப்படின்னு பேசினோம், இன்னொன்று கோடு போட்டு எழுதலாம் அப்படின்னு சொல்லி பேசினோம், கோடு எழுத்துன்னு சொல்லி, இன்னொன்று பாதியாக எழுதலாம் அப்படின்னு சொல்லி பேசினோம். கரெக்டுங்களா? இப்போ இதை மூணையுமே போட்டுட்டு அப்புறம் பிரிண்டிங் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த கம்பைன் லெட்டர்னு சொல்லலாம். இந்த பிரிண்ட் லெட்டர், அதாவது புஸ்தகங்களில் பிரிண்ட் பண்ணும்போது இது எப்படி வரும் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். அதனால் இதை பிரிண்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த மாதிரி காலங்களாக பிரித்து படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பாருங்கள், இக்கு ப்ளஸ் கா அப்படின்னு எடுத்துருக்கிறேன். இந்த இக்கா அப்படின்றத, இக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, இதை புள்ளின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே பாருங்கள், கா அப்படின்றது முதோக்கா, இங்கேயும் முதோக்கா தான் நான் எடுத்திருக்கிறேன். அப்போ இது ரெண்டுமே காக்கா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல புள்ளி வச்சுருக்கிறதுனால இது மெய்யெழுத்து கான்சனன்ஸ். அதே மாதிரி இங்கேயும் புள்ளி வச்சுக்கோங்க. இப்படி புள்ளி வச்சிங்கன்னா இதை புள்ளி எழுத்துன்னு சொல்கிறோம். இது இக்கு ப்ளஸ் கா, இக்கா, இதுவும் இக்கு கா. இன்னொரு டைப்பில் இக்கா எழுதலான்னு சொன்னோமா, எப்படி எழுதலாம்னு சொன்னோம், இக்கு ப்ளஸ் கா அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பாருங்கள், இப்படி கோடு போடுறோம், ஸ்லாண்டிங்காக புள்ளி வச்சுருக்கோம், கோடு. இப்போ இதை இது பாதியாக எழுதலாமா, எப்படி எழுதலாம், முதல் எழுத்த எப்படி அதனுடைய வலது பகுதியை குறைக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கா, இதை ரெண்டையும் சேர்த்து எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இக்கா அப்படின்னு. இதே மாதிரி வார்த்தைகள் எழுதலாமா, ஈஸியாக எழுதிடலாம். பாருங்கள், இதை ரெண்டு பிரிச்சுக்குவோம், ரெண்டு வார்த்தைகள் எழுதுகிறேன். இதில் ஃபஸ்ட்டு பக்கா, பா இக்கு, இதே மாதிரி பா இக்கா, பக்கா அப்படின்ற ஒரு வேர்டு. இன்னொரு வேர்டு இது மாதிரி நிறைய எழுதலாம் ஒரு எக்ஸாம்பிள்காக. இப்போ பாருங்கள், சி இக்கா, சிக்கா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படியும் புள்ளி வச்சும் எழுதலாம், கோடு போட்டும் எழுதலாம், பாதியாகவும் எழுதலாம். பிரிண்ட்டில் புஸ்தகங்களை பிரிண்ட் பண்ணும்போது இப்படி இருக்கும். இந்த ரெண்டு எழுத்துக்கு பேர் தான் கம்பைன் லெட்டர், இக்கா அந்த சிக்கா, அல்லது ஜாயின் லெட்டர் அல்லது ஸ்பெஷல் லெட்டர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், வாங்க இப்போ நெக்ஸ்ட் லெட்ரு இச்சா அப்படின்னு சொல்கிற இந்த ரெண்டாவது ஒரு எழுத்துக்கு போவோம். இந்த நார்மலாக இருக்கக்கூடிய மொதல் இதை பாருங்கள், இச்சு, இந்த சா எடுத்திருக்கேன், இச்சா. இதை நீங்கள் அப்படியே கோடு எழுத்துக்கு எழுதும்போது எப்படி எழுதலாம் பாருங்கள், இச்சு ப்ளஸ் சா, இச்சா. இதே இது உங்களுக்கு இதில் வரும்போது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன சொன்னோம், சைட் லைன் லெட்டர்னா சைடில் இருக்க கோடு எழுதணும், அப்போ இச்சு ப்ளஸ் சா, இச்சா, சைடில் கோடு எடுத்துட்டோமா. ஸோ இங்கனக்குள்ளே உங்களுக்கு வரும்போது என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு அச்சா ஆ இதே இது சா சா. அப்போ இந்த இச்சு ப்ளஸ் சா சேர்த்து ஒரு வேர்டு நாம் எழுதியிருக்கிறோம், அச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன சார் அப்படின்னு சொன்னால், இதுதான் பிரிண்டிங் லெட்டர்ஸில் புஸ்தகங்களில் பார்க்கும்போது மோஸ்ட்லி அடிக்கடி இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் இந்த பேட்டர்னை நம்ம போட்டு உங்களுக்கு என்ன செய்கிறோம், எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதலாமா, எழுதலாம், இச்சா இச்சா அப்படின்னு சொல்லி எழுதுறது. இப்போ அடுத்தது வாங்க இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போ இஜ்ஜு இந்த மாதிரி படித்தோமா, இஜ்ஜு இந்த மாதிரி சா, அதே மாதிரி இஜ்ஜுவா, இது மாதிரி எல்லா லெட்டர்ஸ்க்கும் நம்ம எழுதலாம். பட் நான் உங்களுக்காக ஒரு சின்ன சின்ன லெட்டர்ஸ் மாத்திரம் ஈஸியாக இருக்கிறது எழுதி காமிக்கிறேன். இதில் பாருங்கள், இது இஜ்ஜு தானே, புள்ளி தானே வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் பாருங்கள், வா இஜ்ஜு வா, இந்த வா, இதை ரெண்டையும் சேர்த்தாச்சு, இஜ்ஜு வா. இப்போ அதே நேரத்தில் இது அப்படியே கோடு போட்டு எழுதுங்க, இஜ்ஜு கீழே கோடு போட்டுட்டோம், அப்படியே வா எழுதியிருக்கோம், மேல் கோடு போட்டுட்டோம். இதே நேரத்தில் இதை எப்படி எழுதுவீங்க, சைட் லைன், சைடில் எடுத்துட்டோம், வா போட்டிருக்கோம். இதுதான் உங்களுக்கு பாதி எழுத்து. இதை வச்சு தான் நீங்கள் பிரிண்ட் லெட்டர்ஸ் எழுத போகிறீங்க. அப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் என்ன எழுதலாம் பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு இஜ்ஜு வா, இது அப்போ இஜ்ஜு வா, இர் ஜுவர், ஜுவர் அப்படின்ற வேர்டு வருது. அதே மாதிரி இஜ்ஜு வா லா, ஜுவாலா அப்படின்ற வேர்டு வரும் உதாரணத்துக்கு, சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இட்டு ப்ளஸ் டா, இப்படி எழுதலாமா, இட்டு டா, அதே மாதிரி எழுதுங்க,
கூடு புள்ளி பச்சாச்சு இப்போ கூடு இட்டு ப்ளஸ் டா இட்டா. இதே மாதிரி பாதி எழுத்தில் நீங்கள் என்ன எழுதுவீங்க அப்போ தான் எழுத முடியும் சரிங்களா. இட்டா சரிங்களா, மேலே மாத்திர கூடு எடுத்துகிட்டு எழுதுவோம் இட்டா. இதுக்கு உதாரணத்துக்கு கா இட்டா, கட்டா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கட்டா மிட்டா மி இட்டா மிட்டா. இது ஏன் இப்படி இந்த இடத்துல மாத்திர கோடு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது ரெண்டுமே இந்த எழுத்தாக வந்திருக்குது உங்களுக்கு டாப் லைன் லெட்டர். அதனால் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இட்டு அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இங்கே புள்ளி வச்சுருக்கோம் மிட்டா கட்டா அப்படின்றதுக்காக சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இத்து ப்ளஸ் யா இத்யா, இப்படி ஒரு இத்து ஒரு யா, அப்போ இதை ரெண்டையும் சேர்த்தாச்சு இத்யா. இதே லெட்டர் இப்படி ஒரு கோடு போட்டாச்சு யா இத்யா. இதே இது பாருங்கள் இத்து வந்து ஹாஃப் லெட்டர்ஸில் எழுதியிருக்கேன் இத்யா அப்படின்றது. இக எக்ஸாம்பிள் நம்ம இங்கே ஒரு பார்க்கலாம் இந்த இத்தை ஹாஃப் லெட்டர்ஸ் அப்போ யா இக் தியாக் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியாச்சுங்களா தியாக். அதே மாதிரி இன்னொரு லெட்டர் ச இத் ய சத்ய அப்போ இத்து ப்ளஸ் ஏ இத்து ப்ளஸ் ஏ இத்து ப்ளஸ் ஏ பிரிண்டிங்க இத்யா அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இத்து ப்ளஸ் ரா இத்து ப்ளஸ் ரா. இதே மாதிரி இத்து எழுதிக்குங்க ரா இத்ரா. இதே மாதிரி இத்து ப்ளஸ் ரா. இதே மாதிரி இத்து ப்ளஸ் ரா இத்ரா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இத்ரா. இப்போ இத்ரா நம்ம ஏற்கனவே நம்ம கான்சனன்ஸ் எழுதும்போது இந்த லெட்டரை நம்ம பார்த்துருக்குறோம் இத்ரா அப்படின்னா பத்ரான் அந்த லெட்டர் தான் இது பத்ர இத்ர அப்படின்னு சொல்லக்கூடியது இத்ர. இந்த கேவை உள்டா ஒன்று எழுதணும்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி எழுதுறது. மீதி இன்னும் அடுத்த இதில் வந்து ஸ்பெஷல்னுடைய ரிமைனிங் லெட்டர்ஸ் எழுதி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இப்போ எழுத போகிறது எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். சம்யுக்த அக்ஷரனுடைய ஸ்பெஷல் டைப்பு இப்போ நான் சொல்ல போகிற அத்தனை லெட்டர்ஸுமே கம்யுக்தாட்சரனுடைய ஸ்பெஷல் டைப். இதுக்கு முன்னாடி பார்த்தது சிம்பிளாக ஜாயின் பண்ணோம் ஆனால் இப்போ பார்க்க போகிறது கம்யுக்தாட்சரனுடைய ஸ்பெஷல் டைப்பு. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் இந்த இத்து ப்ளஸ் யா இங்கனக்குள்ளே இத்யா இங்கனக்குள்ளே புள்ளி புள்ளி வச்சாச்சு இத்து இத்து யா கோடு போட்டாச்சு. இதே நேரத்தில் இந்த இடத்துல பாதியாக எழுதணும் இத்யா தான் அவ்வளோதான் இது இது பண்ண மாட்டோம். ஆனால் இங்கனக்குள்ளே பிரிண்டில் வரும்போது இதை பாருங்கள் பா இத் ய அப்படியே எழுதலாம் சரிங்களா. பத்ய அதே நேரத்தில் வித்யா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வித்யா வி இத் ய. இதே இதை சம்டைம்ஸ் எப்படி எழுதுகிறாங்கன்னா இங்கே நான் எழுதி காமிக்கிறேன் இத்து ப்ளஸ் யா வித்யா வித்ய போட்டிருக்கு இங்கே வித்ய வித்ய வித்யா. இப்போ இது தாங்க இதுதான் ஸ்பெஷல் டைப்பு. என்ன மாதிரி வந்து இப்போ இத்யா அப்படின்ற லெட்டரை இப்படி எழுதலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ வித்யா வித்யாலயா ஸ்கூல் அப்படின்ற வார்த்தைகளுக்கு பயன்படுத்தும் போது நிறைய பேர் இந்த மாதிரி எழுதுவாங்க. இது ஸ்பெஷல் டைப் இதனால் இது இப்படி எழுதலாம் இப்படியும் எழுதலாம் ஆர் இப்படியும் எழுதலாம் அல்லது இப்படியும் எழுதலாம் சரிங்களா. ஸோ இதனால் இதை வந்து ஒரு ஸ்பெஷல் டைப். இப்போ அடுத்த லெட்டர்ஸ் போகிறோம். இப்போ பாருங்கள் எந்த எழுத்தோட நீங்கள் ஒரு ரா வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு இப்போட ஒரு ரா சேர்த்து எழுதி காமிக்கிறேன் எந்த எழுத்தோட இப்போ இப்போ இப்பு ப்ளஸ் ரா இப்ரா கோடு இப்பு ப்ளஸ் ரா பாதி இப்பு ப்ளஸ் ரா. இப்போ இப்பு இந்த மாதிரி பா எழுதி கீழே இப்படி கோடு போடணும். அப்போ இந்த மாதிரி கோடு போடும்போது இப்பு ப்ளஸ் ரா ப்ர அப்படின்ற வார்த்தை வந்துடும். அப்போ அதுக்கு பின்னாடி என்ன வருதோ அப்படி பிரகாஷ் பாருங்கள் இப்பு ப்ளஸ் ர ப்ர. அப்போ இதுதான் வந்து சம்யுக்தாட்சர் அந்த ஸ்பெஷல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் லெட்டர். இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ரா இப்போ இப்பு ப்ளஸ் ரா ப்ரா சீன் ப்ரா சீன் அப்படின்னு எழுதணும் எக்ஸாம்பிள் சரிங்களா. ஸோ இப்படி ஒரு டைப்பு. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த ஒரு லெட்டர்ஸ் பாருங்கள் இந்த லெட்டர்ஸ் வரையும் உங்களுக்கு நார்மலாக இருக்கும். இப்போ நாம் கான்சனன்ஸ் படித்தோம் பார்த்தீங்களா கான்சனன்ஸில் அதில் படிக்கும்போது அதில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இக்கு ப்ளஸ் ஷா இக்ஷா அப்படின்னு ஒரு எழுத்து பார்த்தோம். அதில் என்ன எழுத்து பார்த்தோம் உதாரணத்துக்கு இப்படி ஒரு இக்கு அதே மாதிரி ஷா இதுதானே உஷாவுக்கு வரக்கூடிய ஷான்னு சொன்னோம். இந்த ஷானா உஷாவுக்கு வரக்கூடிய ஷா புள்ளி. இதே நேரத்தில் பாருங்கள் இதை கோடு போட்டு எழுதும்போது இக்கு ஷா. இதே இது பாதியாக எழுதும்போது இக்கு ஷா. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இதில் மாறும்போது இந்த எழுத்து எப்படி வந்துடுது கக்ஷ இக்கு ப்ளஷா. நான் என்ன சொன்னேன் அதாவது ஒரு
எஸ் போட்டு அதுக்குள்ளே ஒரு கூட்ட எழுத்து போடணும்ல, இந்த எழுத்து எப்படி வந்திருக்குன்னா, இதுதான் ஸ்பெஷல் லெட்டர், இதுதான் கம்பைன் லெட்டர். இக்ஷா கக்ஷா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இக்ஷா. அதே மாதிரி ரக்ஷா. அப்போ இந்த இக்ஷான்றது என்ன, இந்த இக்ஷான்ற எழுத்து தான் இக்கு ப்ளஸ் ஷா சேர்ந்தது தான் இந்த இக்ஷா. அதே மாதிரி இப்பு ப்ளஸ் ரா சேர்ந்தது தான் இந்த இப்பு ப்ளஸ் ரா. இந்த இத்தியா ப்ளஸ் சேர்ந்தது தான் இந்த இத்தியா அல்லது இந்த இத்தியா. இதே மாதிரி இன்னொரு லெட்டர்ஸ் நம்ம எழுதணும் பாருங்கள், கான்சனன்ஸில் கடைசி பகுதியாக இன்னொரு லெட்டர் எழுதணுமா, அதில் என்ன எழுதணும்னு பாருங்கள். ஸோ இஸ் ப்ளஸ் ரா அப்படின்னு ஒரு எழுத்து பார்த்தோம், இஸ் ப்ளஸ் ரா என்ன எழுத்து, உதாரணத்துக்கு இஸ் அப்படின்னு ஒரு எழுத்து எழுதணுமா, இப்படி ஒரு எழுத்து இஷ் நம்பர் 21 மாதிரி எழுதலாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இஸ் ப்ளஸ் ரா அதே இது இஸ் ப்ளஸ் ரா. இப்போ இது பாருங்கள் இஸ்ர, இது எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால், இஸ் ர இங்கனக்குள்ளே வரும்போது இந்த இஸ்ரேன்னு ஒரு எக்ஸாம்பிள் எழுதினோமா, அதுக்கு உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் எழுதும்போது உங்களுக்கு புரியும். இந்த பாருங்கள் இப்படி எழுதினோமா, அதாவது ஆ இஸ் ர ஆஸ்ரம் ஆ இஸ்ரா இம் ஆஸ்ரம் அப்போ இஸ்ராம் ஆஸ்ரம். இப்போ இப்படி மாறி இருக்கு, எழுத்து எப்படி மாறி இருக்கு, இஸ்ர இந்த இஸ்ர இந்த மாதிரி மாறி இருக்கு. அதே மாதிரி விஸ்ரம் வி இஸ் ராம் விஸ்ராம். இப்போ இதே மாதிரி இன்னொரு எழுத்து நமக்கு இருக்கா, அதாவது இஜ் ப்ளஸ் ஞா அப்படின்னு எழுதணும் பார்த்தீங்களா, இது இஜ் ப்ளஸ் ஞா அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்து எழுதணுமா, இந்த எழுத்து இங்கே பாருங்கள் இப்படி தானே எழுதணும் இஜுக்கு, இங்கே ஞா ஞான்னு மூக்கில் சொல்கிற எழுத்துன்னு சொன்னோமா, இது இது எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள், இந்த இஜ் இந்த இஜ் ஞா. ஓகே இந்த இடத்துல வரும்போது என்னாச்சு ஞ, ஆனால் இங்கே வரும்போது எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள், நார்மலாக எழுதிக்கலாம். இப்படி வந்துச்சா யூ மாறி போட்டு எழுதுவோம்னு சொல்லுவோமா, ஆங்க இந்த மாதிரி வந்துருக்கு பாருங்கள், இதுதாங்க இந்த இஜ் ஞ இந்த ஞ. அப்போ இதுக்கு பேர் தான் ஸ்பெஷல் லெட்டர். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் விஞ்ஞான், இந்த இங்கே வந்துருச்சுங்களா. அப்போ இதை தான் கம்பைன் லெட்டர் அப்படின்னு சொல்கிறோம், இக்ஷா ஸோ இஸ்ரா இக்ஞா இக்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு தாங்க கம்பைன் லெட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும், நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். நார்மலாக இப்படி எழுதி பழகும்போது உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும், இது ஒரு புள்ளி எழுத்து கோடு எழுத்து, இது இது புள்ளி எழுத்து கோடு எழுத்து பாதி எழுத்து, இது பிரிண்டிங்கில் இப்படி தான் வரணும். அப்போ இப்படி போட்டால் என்ன அர்த்தம், இப்பு ப்ளஸ் ரா, இப்படி வந்துச்சுன்னா இக்ஷா, அப்போ இப்படி வந்துச்சுன்னா இத்தியா. ஸோ இது எழுதி எழுதி பழகணும். இந்த மாதிரி எழுத்துக்கெல்லாம் ஒரு ஃபைவ் டைம்ஸ் எழுதி பழகினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாளைக்கு அடுத்த ஒரு சாப்டரோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, என்னுடைய சாய் ஹிந்தி வித்யாலயா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். வீட்டில் இருந்தே நம்ம ஈஸியாக ஹிந்தி கற்றுக்கலாம். வாங்க எல்லோரும். தேங்க்யூ.